structure and uses of PASPine. In PASPine, phosphorus shows sp3 hybridization. Inge sp3 hybridization nadakkum. 3 orbitals are occupied by bond pair and the fourth corner is occupied by lone pair of electrons. sp3 la total ethna orbitals irukku? 4 orbitals irukku. Adha 3 orbitals vande bond pair nala occupy pannirukum. Idha 1 adutha idu 2 this one 3 indha moonu orbital 1 2 3 இந்த மூணு ஆர்பிட்டாலும் பாண்ட் பேர்னால் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஃபோர்த் ஆர்பிட்டால் ஒன்று இருக்கும், அது லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்னால் இருக்கும். ஹென்ஸ் பாண்ட் ஆங்கிள் இஸ் ரெடியூஸ்டு டு 94 டிகிரி. இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கிறதுனால 93.5 ரெடியூஸ் ஆயிருக்கு. தென் பாஸ்பின் ஹாஸ் எ பிரமிடல் ஷேப். இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். திஸ் இஸ் லோன் பேர் ஆப் எலக்ட்ரான். லோன் பேர் ஆப் எலக்ட்ரானா எக்ஸஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பாஸ்பின் இஸ் எ பேசிக் இன் நேச்சர். இட்ஸ் பாண்ட் லென்த்து, பாண்ட் பேரோட பாண்ட் லென்த் வந்து 1.42 ஆம்ஸ்ட்ராங். யூசஸ் ஆஃப் பாஸ்பின். பாஸ்பின் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்மோக் ஸ்க்ரீன் அஸ் இட் கிவ்ஸ் லார்ஜ் ஸ்மோக். பாஸ்பின்ங்கிறது ஒரு கலர்லெஸ் கேஸ்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கேஸ் வந்து என்ன செய்யும்னா நிறைய ஸ்மோக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனுக்காக நம்ம பயன்படுத்தலாம். இன் ஏ ஷிப், ஏ பேஸ்டு கண்டெய்னர் வித் ஏ மிக்சர் ஆஃப் கால்சியம் கார்பைட் அண்ட் கால்சியம் பாஸ்பைட் லிபரேட்ஸ் பாஸ்பின் அண்ட் அசிட்ரின் வென் த்ரோன் இன் டு சி. தி லிபரேட்டட் பாஸ்பின் கேச்சஸ் ஃபயர் அண்ட் இக்னைட்ஸ் அசிட்ரின். தீஸ் பர்னிங் கேஸஸ் சர்வ் அஸ் சிக்னல் டு தி அப்ரோச்சிங் ஷிப். திஸ் இஸ் நோன் அஸ் ஹோம் சிக்னல்ஸ். பாஸ்பின் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஸ்மோக் ஸ்க்ரீன். சிமிலர்லி இட் யூஸ்ட் அஸ் ஹோம் சிக்னல். ஹோம் சிக்னல்னா என்ன அப்படின்னா, ஷிப்பில் போகும்போது, ஷிப்பில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விபத்து இல்லை ஒரு சிக்னலை நம்ம அடுத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பாஸ்பினை வந்து ஒரு சிக்னலுக்காக பயன்படுத்தலாம். பக்கத்தில் வரக்கூடிய ஷிப்பை வந்து இவங்க அப்ரோச் பண்ணணும், நாங்கள் ஆபத்தில் இருக்கோம், வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ்பினை ஒரு சிக்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதனால் இதுக்கு பேர் ஹோம் சிக்னல்னு சொல்கிறோம். இது எப்படி ஒரு சிக்னலாக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பாக்ஸில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் கால்சியம் கார்பைடையும் கால்சியம் பாஸ்பைடையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் கால்சியம் கார்பைடையும் கால்சியம் பாஸ்பைடையும் மிக்ஸ் பண்ணி அந்த கண்டெய்னரில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த பேக்கேஜ் அப்படியே வாட்டரில் வீசிடுறோம், த்ரோ பண்ணிடுறோம். இப்போ வாட்டரில், சி வாட்டரில் விழுந்த உடனே அந்த சி வாட்டர் அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக உள்ளே போகும். அது உள்ளே போய் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது அதுலேருந்து பாஸ்பினும் அசிட்டிலின் கேஸும் லிபரேட் ஆகும். பாஸ்பின்ங்கிறது வாட்டர் பட்ட உடனே தீ பற்றிக்கும். அதை தீ பற்றினதுனால அது அசிட்டிலினை இக்னைட் பண்ணும். நல்லா அசிட்டிலின் நல்லா எரியும். லாங்கில் வரக்கூடிய ஷிப்பெல்லாம் அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஆபத்தில் இருக்காங்க, அவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சிக்னலை நம்ம ஹோம் சிக்னல்னு சொல்கிறோம்.